தாடா படத்தோட ஷூட்டிங் ஃபுட்டேஜ் ஒன்று மிஸ் ஆனதா கவின் தன்னோட ரீசென்ட் இன்டர்வியூல சொல்லிருக்கிறது ஃபேன்ஸுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கா. சரவணன் மீனாட்சி சீரியல் மூலமா பிரபலமானவர் கவின். பிறகு படங்கள்ல சின்ன சின்ன ரோல்ல நடித்த அவர் நட்புனா என்னன்னு தெரியுமா படத்துல ஹீரோவா அறிமுகமானாரு. இதுக்கடுத்து பிக் பாஸ் சீசன் 3ல கலந்துகிட்டது மூலமா ஃபேமஸ் ஆன இவர் பின்னர் லிப்ட் படத்துல தன்னுடைய நடிப்பு திறமையால ரசிகர்களோட பாராட்ட பெற்றாரு. இவர் நடிப்புல அடுத்த படம் எப்ப வரும் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாரும் காத்துட்டு இருக்க தாடாவ திரும்ப திரைக்கு வர போறாரு கவின். ஒலிம்பியா மூவிஸ் தயாரிக்கிற இந்த படத்தை கணேஷ் பாபு டைரக்ட் செய்திருக்கிறாரு. அண்ட் இந்த படத்துல கவினோட சேர்ந்து அபர்ணா தாஸ், பாக்கியராஜ் உள்ளிட்டோர் நடிக்கிறாங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு பெற்று வருது. அதே சமயம் இன்னைக்கு யுவன் குரல்ல போகாதே என்ற ப்ரோமோ சாங் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுவுமே சூப்பர் ரெஸ்பான்ஸ் பெற்றிருக்கு. இந்த நிலையில ஒரு ரீசன்ட் இன்டர்வியூல பேசிய கவின் ஒரு சீக்ரெட்ட ஷேர் பண்ணிருக்காரு. அதாவது டாடா படத்தோட லாஸ்ட் ஷெட்யூல் ஷூட் முடிஞ்சதுமே அந்த ஃபுட்டேஜஸ் எடிட் செய்ய பார்க்கும் போது அதுல லாஸ்ட் டே ஷூட் ஃபுட்டேஜ் ஃபுல்லாவே பிளாக்கா இருந்ததா சொல்லிருக்காரு. என்னன்னு பார்த்தா கார்டு கரெக்ட் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொன்னதா அதிர்ச்சியோட ஷேர் செஞ்சிருக்காரு. மேலும் இதுக்கு யாரு காரணம்னு தெரியல, பட் கேட்டா டெக்னிக்கல் எரர்னு சொல்லிருந்தாங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. ஆனா ஃபேன்ஸ் யாரும் ஃபீல் பண்ண வேண்டாங்க, ஃபுல்லா ரெடியான படம் தான் வர 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிருக்காங்க. சோ நீங்க டாடா பாக்குறதுக்கு எவ்வளவு ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.